வாழ்க்கையில ஜெயிக்கிறோமான்னு முடிவு பண்ற ஒரு முக்கியமான விஷயம் பணம். படிச்சு முடிச்சு வேலைக்கு போய் பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிற நமக்கு பணத்தை பத்தின புரிதல் இருக்கா? இந்த கேள்விக்கெல்லாம் நமக்கு பதில் கொடுக்கறதான் ராபர்ட் கியோசாகி எழுதின ரிச் டாட் புவர் டாட். வாங்க, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு நம்ம போய் பார்க்கலாம். ராபர்ட்டுக்கு ரெண்டு அப்பா, ஒன்னு நல்லா படிச்சவர் பணக்காரர், இன்னொருத்தர் படிக்காதவர் ஏழை. ஆனா ரெண்டு பேருமே அவங்களோட வேலையில திறமசாலிகளா தான் இருந்தாங்க. ஒரு அப்பா இறக்கும் போது தான தர்மத்துக்கு பேர் போனவரா இருந்தாரு. ஆனா இன்னொரு அப்பா இறக்கும் போது சுத்தமா கடனால பேரே போனவரா இறந்தாரு. இவங்க ரெண்டு பேரும் ராபர்ட்டுக்கு வெவ்வேறு விதமா அட்வைஸ் கொடுத்தாங்க. யார் சொல்றத கேக்குறதுன்னு ராபர்ட் ரொம்பவே குழம்பி போனாரு. இதனால ராபர்ட் அவசரப்பட்டு முடிவெடுக்காம ரெண்டு பேரையும் உன்னிப்பா கவனிச்சாரு. ஒரு அப்பா, நல்லா படி, நல்லா வேலைக்கு போ அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு அப்பா, நான் உனக்கு வேலை கத்து கொடுப்பேன், ஆனா நீ வேலை செய்யறதுக்கு நான் சம்பளம் தரமாட்டேன், ஏன்னா நீ சம்பளம் வாங்க ஆரம்பிச்சா வேற எதையுமே கத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ரெண்டு அப்பாக்கு நடுவுல இருக்கிற முரண்பாடுகளை கவனிச்சப்போ ராபர்ட்டுக்கு ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுது. அவங்க ரெண்டு பேருமே அவங்களோட கடமைகளை சரியா பண்ணா கூட அவங்களோட பலன் அவங்களோட சிந்தனைனால மாறிச்சு. பணத்தாலதான் பல பிரச்சனைன்னு ஒருத்தர் சொன்னா கூட பணம் இல்லாததுதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு இன்னொருத்தர் சொல்றாரு. பொதுவாவே நம்ம எல்லாருக்கும் நம்ம நல்லா படிக்கணும், படிச்சு நல்ல வேலைக்கு போகணும் தான் ஸ்கூல்ல நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஒரு ஏழை நம்மள கவர்மெண்ட் பாத்துப்பாங்க, நம்ம சுத்தி இருக்கிறவங்க நம்மள பாத்துப்பாங்க அப்படின்னு மட்டும்தான் யோசிப்பான். ஆனா ஒரு பணக்காரன், ஒரு பிசினஸ் பண்றவன், நம்ம சமுதாயம் எப்படி இயங்குது, நம்மளோட எக்கனாமி எப்படி இருக்கு, இதனால நம்ம வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் நடக்குது, இது எல்லாத்தையுமே யோசிப்பான். ஒரு பொருளை பார்த்தக்கப்புறம், ஏழையப்பா, இந்த பொருளை நம்மளால வாங்க முடியாது, இது பணக்காரங்களுக்காக செய்யப்பட்ட பொருள் அப்படின்னு யோசிப்பாரு. ஆனா அங்க ஒரு பணக்காரப்பா, நான் இந்த பொருளை வாங்கறதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிப்பாரு. சிந்தனையில நம்ம பண்ற சின்ன மாற்றம் எவ்வளவு முக்கியம் பாருங்க. ஏழையப்பா சொல்றது நம்மள சோம்பேறித்தனமாக்குது, நம்ம பிரெயினை சோம்பேறித்தனமாக்குது, நம்மளோட சிஸ்டமையே ஷெடவுன் பண்ண வைக்குது. ஆனா பணக்காரப்பா சொல்றது நம்ம மூளைக்கு வேலை தருது, நம்மளை யோசிக்க வைக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், பணக்காரப்பா தான் இப்போதைக்கு அவர் கையில பணம் இல்லைனா கூட, இப்போதான் என் கையில பணம் இல்லை, நான் எப்படியோ அதை சம்பாதிப்பேன் அப்படின்னு பாசிட்டிவா யோசிப்பாரு. இந்த விஷயம் ராபர்ட்டை ரொம்பவே ஆச்சரியப்பட வச்சுது. இத பத்தி ராபர்ட் பணக்காரப்பா கிட்ட கேக்கும் போது பணக்காரப்பா சொன்ன பதில், நம்ம நொடிஞ்சு போறதுன்றது இப்போ இருக்கிற தற்காலிகமான விஷயம், ஆனா நம்ம ஏழைய உணர்றது எப்பவுமே இருக்கிற நிரந்தரமான விஷயம் சொல்றாரு. ஏழைன்ற ஒரு உணர்வு நம்ம அப்பா அம்மா கிட்ட இருந்தா, நம்ம ஃபேமிலி கிட்ட இருந்தா, நம்ம ஆள் மனசுக்கு அது திணிக்கப்படுற ஒரு விஷயமா மாறுதுன்னு சொல்றாரு. இதனால நம்ம ஒரு ஏழை எப்படி யோசிக்கிறானோ அந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறோம். சொல்ல போனோம்னா அது நம்ம செயலாவே மாறுது. ஒரு மலைக்கு போகணும் நம்ம நினைக்கிறப்போ கல்லு முள்ளு இல்லாத ஒரு பாதை நம்ம தேடினா கண்டிப்பா கிடைக்காது. ஆனா கஷ்டமான ஒரு பாதையா இருந்தாலும் கரெக்டான பாதைய ஒன்னத்த தேர்ந்தெடுத்தோம்னா நம்ம கண்டிப்பா ஈஸியா போயிடலாம். இதுதான் ராபர்ட் செஞ்சாரு. முதல்ல ராபர்ட்டுக்கு அவங்க பணக்காரப்பா சொன்னது கஷ்டமா இருந்தாலும் 30 வருஷம் அவர் சொன்னதை திருப்பி திருப்பி செஞ்சு சாதிச்சாரு ராபர்ட். அவரு கடந்து வந்த பாதையில பலவிதமான பாடங்களை இந்த புத்தகத்துல சொல்லியிருக்காரு. அததான் நம்ம இப்போ கேட்க போறோம். A special thank you from the heart. We hope you found them enjoyable and valuable. If you did, please consider giving us a thumbs up, sharing with your friends, and subscribing to our channel for more content like this. Your support means a